மேலபுதுக்குடி அருஞ்சுனை காத்தா ஐயனார் கோவில் பங்குனி உத்தர திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. திருச்செந்தூர் ஆதித்தனார் கல்லூரியில் தேசிய கருத்தரங்கம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த மாதம் சிறப்பாக பணியாற்றிய காவல்துறையினருக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் பாராட்டு சான்றிதழை வழங்கினார். மேலபுதுக்குடி அருஞ்சுனை காத்தா ஐயனார் கோவில் பங்குனி உத்தர திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. குறும்பூர் அருகே உள்ள மேலபுதுக்குடி அர்ச்சுனை காத்தா ஐயனார் கோவில் பங்குனி உத்தர திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் 10 நாட்கள் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகின்றது. இதேபோல் இந்த ஆண்டு பங்குனி உத்தர திருவிழா 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. முன்னதாக காலை 4 மணிக்கு மகா கணபதி ஹோமமும் 6 மணிக்கு கொடியேற்றமும் நடைபெறுகிறது. இதனையொட்டி காலை மூலவர் மற்றும் உற்சவருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்கார தீபாரதனைகள் நடைபெறுகிறது. தொடர்ந்து பகல் 12 மணிக்கு புஷ்ப அலங்கார உச்சிகால சிறப்பு பூஜையும் இரவு 11 மணிக்கு உற்சவ ஐயனார் சப்ரத்தில் எழுந்தருளி கோவிலில் வளம் வருதல் நடக்கிறது. இதனைத் தொடர்ந்து விழாவின் 6ஆம் நாளான 31ஆம் தேதி பகல் 1 மணிக்கு அன்னதானம் நடக்கிறது. 10ஆம் நாளான வருகிற 4ஆம் தேதி பங்குனி உத்திர திருவிழா நடைபெறுகிறது. இதனையொட்டி காலை 8:30 மணிக்கு ஹோமமும் 9:30 மணிக்கு சிறப்பு அபிஷேகமும் காலை 10:30 மணிக்கு மேல் பங்குனி உத்திர கும்பாபிஷேகமும் நடைபெறுகிறது. இதனைத் தொடர்ந்து பகல் 12:30 மணிக்கு சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அலங்கார தீபாரதனை நடைபெறுகிறது. திருவிழாவின் 10 நாட்களும் இரவு 8 மணிக்கு சிறப்பு கலை நிகழ்ச்சிகளும் இரவு 11 மணிக்கு உற்சவ ஐயனார் சப்ரத்தில் எழுந்தருளி கோவிலில் வளம் வருதல் நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. ஏற்பாடுகளின் நிர்வாகிகள் ஆதித் கண்ணன் நாடார், அகோபால் நாடார், உதயகுமார் நாடார், தினேஷ் நாடார், செந்தில் நாடார், நாராயண ராம் நாடார், சுப்பிரமணியன் நாடார், கண்ணன் நாடார் ஆகியோர் செய்து வருகின்றனர். மேலபுதுக்குடி அருள்மிகு அருஞ்சுனை காத்தா ஐயனார் திருக்கோயில் பங்குனி உத்திரம் 2023ஆம் வருடம் மார்ச் மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 5 மணியிலிருந்து 6 மணிக்குள் கொடியேற்றத்துடன் துவங்க இருக்கிறது. 31ஆம் தேதி மதியம் அன்னதானம் நடைபெறுகிறது. ஏப்ரல் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 10ஆம் தெருவில் வெகு சிறப்புடன் நடைபெற உள்ளது. பக்த கோடிகள் அனைவரும் வருகை தந்து ஐயனை வணங்கி திருவருள் பெற்றுச் செல்லும்படி நிர்வாகத்தினரின் சார்பாக வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். திருச்செந்தூர் ஆதித்தனார் கல்லூரியில் தேசிய கருத்தரங்கம் நடைபெற்றது. திருச்செந்தூர் ஆதித்தனார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழ் இலக்கியங்களில் சமூக நீதி என்ற தலைப்பில் தேசிய கருத்தரங்கம் நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் மகேந்திரன் தலைமை தாங்கினார். தமிழ் துறைத்தலைவர் கதிரேசன் வரவேற்று பேசினார். கல்லூரி செயலாளர் ஜெயக்குமார், முன்னாள் தமிழ்துறை பேராசிரியர் சுயம்பு ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். பல்வேறு பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகளில் இருந்து பேராசிரியர்கள் ஆய்வாளர்கள் எழுதிய ஆய்வுக் கட்டுரைகள் தொகுத்து நூலாக வெளியிடப்பட்டது. தமிழ் இலக்கியங்களில் சமூக நீதி என்ற ஆய்வு நூலை ஆதித்தனார் கல்வி நிறுவன மேலாளர் வெங்கட் ராமராஜ் வெளியிட்டார். அதனை புதுச்சேரி பல்கலைக்கழக சமுதாய கல்லூரி தமிழ் துறை தலைவர் அரங்க முருகையன் பெற்றுக்கொண்டார். புதுச்சேரி காஞ்சமாமுனிவர் அரசு பட்ட மேற்படிப்பு ஆய்வு மைய இணை பேராசிரியர் வேல் கார்த்திகேயன் நிறைவுரை ஆற்றினார். கல்லூரி பல்வேறு துறை தலைவர்கள் ரமேஷ், சுந்தரவடிவேல், பாலு, ஜிம் ரிவர்ஸ் சைலன்ஸ் நைட், செந்தில்குமார், பேராசிரியர்கள் வசுமதி, மாலை சூடும் பெருமாள், சிவமுருகன், சேகர், செல்வகுமார், டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் ஆசிரியர் பயிற்சி நிறுவன முதல்வர் மரிய செசிலி மற்றும் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரி, வாவு வஜீஹா பெண்கள் கல்லூரி, நாசரேத் மர்ஹாஷிஷ் கல்லூரி, சாரல் தர்கர் கல்லூரி பேராசிரியர்கள் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். பேராசிரியர் ராஜேஷ் நன்றியுரை ஆற்றினார். தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த மாதம் சிறப்பாக பணியாற்றிய காவல்துறையினருக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் பாராட்டு சான்றிதழை வழங்கினார். திருச்செந்தூர் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் நடைபெற்ற திருட்டு வழக்கில் சம்பந்தப்பட்ட எதிரியை விரைந்து கைது செய்து அவரிடம் இருந்து 34.5 பவுன் தங்க நகைகளை மீட்ட குலசேகரப்பட்டினம் காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர் சுப்பிரமணியன், போக்குவரத்து பிரிவு தலைமை காவலர் ராஜ்குமார், ஆறுமுகநேரி காவல் நிலைய தலைமை காவலர் இசக்கியப்பன், ஆத்தூர் காவல் நிலைய தலைமை காவலர் ஸ்வர்ணராஜ் மற்றும் திருச்செந்தூர் காவல் நிலைய முதல்நிலை காவலர் கார்த்திகேயன் ஆகியோரின் மெச்சத்தகுந்த பணிக்காகவும், திருச்செந்தூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய போக்ஸ்கோ வழக்கில் எதிரிகளுக்கு 7 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் பெற்றுத்தந்த திருச்செந்தூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய பெண் தலைமை காவலர் லக்ஷ்மி மற்றும் சரஸ்வதி ஆகியோரின்
மெச்சத்தகுந்த பணிக்காகவும் சிறந்த சேவையை பாராட்டி தூத்துக்குடி மாவட்ட கண்காணிப்பாளர் டாக்டர் பாலாஜி சரவணன் வெகுமதி மற்றும் பாராட்டு சான்றிதழை வழங்கினார். இந்நிகழ்வின் பொழுது தலைமையிடத்து காவல்துறை கூடுதல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர், காவல் ஆய்வாளர்கள் உள்ளிட்ட காவல்துறையினர் உடனிருந்தனர். சாயர்புரம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் ஆண்டு நிறைவு கூட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் சாயர்புரம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் வங்கித் தலைவர் அறவாழி தலைமையில் 5வது ஆண்டு விழா நிறைவு கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் விவசாய கடன், விவசாய நகைக்கடன், ஊனமுற்றோர் கடன், சிறு வணிக கடன், சிறுபான்மையினர் தொழில் கடன் ஆகிய கடன்களை வழங்குவது என தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. மேலும் விவசாயிகளுக்கு உரம் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்க செய்வதிலும் புதிய உறுப்பினர்கள் மற்றும் புதிய மகளிர் சுய உதவி குழுக்கள் சேர்தலும் குழு உறுப்பினர்கள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்க தலைவர் அறவாழிக்கு நன்றி தெரிவித்தனர். இதில் செயலாளர் சகுந்தலா, தேவி, காசாளர் தவமணி, கிருபாகரன், மேலாளர் பெருமாள் உட்பட சங்க ஊழியர்கள் மற்றும் சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். ஒரு நன்றி கூட்டம் போட்டு தேசிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருந்தது. அதாவது நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் ஓணம் போடுது மீட்டிங் போட்டு பழைய பில்டிங்கில் நம்ம சங்கம் நடந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் புது பில்டிங் கட்டி இங்கே வந்த பிறகு நம்ம சங்கம் நல்ல பார்வையாகி எல்லாருக்கும் நம்ம சாயந்தர பகுதிக்கே ஒரு பெருமை சேர்க்கிற வகையில் ஒரு அருமையான பில்டிங் நல்லபடியாக எழுப்பி அது திறப்பலாக வேண்டு இன்றைக்கு நல்லபடியாக செயல்பட்டுருக்கு. அதுக்கு ஒத்துழைச்ச நம்ம நிர்வாகிகளும் மற்றும் நம்ம சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தூத்துக்குடிக்கு வருகை தந்த பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலைக்கு கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் தூத்துக்குடியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொள்வதற்காக கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை வருகை தந்தார். அவருக்கு கட்சியினர் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து அவர் தூத்துக்குடியில் உள்ள காமராஜர், முத்துராமலிங்க தேவர், அம்பேத்கர், குரு ஸ்பிரானந்த் உள்ளிட்ட தலைவர்கள் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட தலைவர் சித்ராங்கன், மாவட்ட பொருளாளர் வழக்கறிஞர் சண்முக சுந்தரம், மண்டல நிர்வாகி செந்தில் ஆறுமுகம் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். ஆத்தூர் சோமசுந்தரி சோமநாத சுவாமி சமேத சோமசுந்தரி அம்மாள் திருக்கோவில் பங்குனி திருவிழா ஃபேனர்கள் வைக்க அனுமதி மறுப்பு, காவல்துறை அறிவிப்பு. ஆத்தூர் காவல் நிலைய சரகத்திற்குட்பட்ட ஆத்தூர் பேரூராட்சி பகுதிகளில் அருள்மிகு சோமசுந்தரி சோமநாத சுவாமி சமேத திருக்கோவில் பங்குனி திருவிழா 26/3/2023 முதல் 4/4/2023 வரை திருவிழா நடைபெற உள்ளதால் திருவிழாவின் போது அரசியல் கட்சி சார்பாகவோ, ரசிகர் மன்றம் சார்பாகவோ, சமூகத்தினர் சார்பாகவோ மற்றும் தனிநபர் சார்பாகவோ சமுதாய தலைவர்களின் படங்கள், பேனர்கள், சமுதாய கொடிகள், அரசியல் கட்சி கொடிகள் வைக்க அனுமதி மறுக்கப்படுகிறது. காவல்துறை அறிவிப்பு. தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் ஒரு சவரன் 43,040 ரூபாய்க்கும் ஒரு கிராம் 5,380 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் வெள்ளி ஒரு கிலோ 72,500 ரூபாய்க்கும் ஒரு கிராம் 72.50 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது.